வணக்கம் வந்தனம் என் நமோஸ்கார்ஸ் வெல்கம் டு என்னி டாக்ஸ் இன்றைக்கி நம்ம டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ ரெண்டு நாளாக கமெண்டில் டெலிகிராம் குரூப்பிலலாம் வந்துட்டு இவர் மகாவிஷ்ணு அந்த பிரச்சனை பற்றி சொல்லுங்கள் அவருடைய ஸ்கூல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி பேசுங்கள் பேசுங்கள் பேசுங்கன்ட்டு சொல்லிகிட்டே இருக்கீங்க அந்த இஷ்யூ அட்ரெஸ் பண்ணுங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு சரி நான் அதுக்கு முன்னாடி ஒரு சில கேள்விகள் கேட்குறேன் எனக்கு பதில் சொல்ல வேண்டாம் உங்களுக்கே அந்த பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே சரி இப்போது என்னுடைய ஒப்பீனியன் கேட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நான் ஏதோ ஒன்று சொல்லிட்டேன்னா உங்களுக்கு உலகம் அப்படியே மாறிடுமா இல்லை உங்களுடைய கருத்து வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக போயிட போகுதா இல்லை இப்போ என்னை போல் இன்னும் நாலு பேர்த்துக்கிட்ட ஒப்பீனியன் கேட்டு மட்டும் உங்களுக்கு என்ன ஆகி போகுது உங்களுடைய சுய அறிவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதுக்கு நீங்கள் இடம் கொடுப்பீங்க தானே யார் என்ன சொன்னால் என்ன நான் ஒரு விஷயத்த என்னுடைய கண்ணோட்டத்திற்கும் என்னுடைய புரிதலுக்கு ஏற்ற மாதிரி நான் அலசி ஆரஞ்சு பார்க்குறேன் இதனுடைய கருத்து வந்து இதுதான் அப்படிங்கிறது என்னுடைய புரிதலுங்கிற ஒரு ஒரு மனப்பக்குவத்திற்கும் ஒரு திடமான ஒரு சூழலுக்கும் நீங்கள் வரவே மாட்டிங்களா ஆய்வு பூரா யாராவது ஒருத்தர் சொல்கிறத கேட்டுக்கிட்டே தான் இருப்பீங்களா காலங்காலமாக ராஜகாலத்தில் இருந்து அரசியல்வாதிகள் வரைக்கும் எல்லாமே அவங்களோட ஒப்பின மக்கள் கிட்ட திணிச்சு 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 தான் இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல இருக்கோம் அதை நம்ம நம்பி நம்பி தான் இந்த இடத்துல இருக்கோங்கிறது உங்களுக்கு இன்னுமா புரியல தவிர மீடியா ஒன்று சொல்லுதே அதெல்லாமே உண்மைன்னு நீங்கள் நம்பிகிட்டு இருக்கீங்களா இப்போது நேற்று வரைக்கும் பார்த்திங்க இன்றைக்கி காலையில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று போட்ட நேற்று வீடியோ போடல முந்தா நேற்று போட்ட வீடியோக்கு ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க கமெண்ட்டில் நான் இன்றைக்கி காலையில் பார்க்கும்போது போது இருபத்தி ரெண்டு ரிப்ளை எதுக்குன்னா நான் நல்லவனா மகாவிஷ்ணு நல்லவனா இதுதான் இப்போ நான் நல்லவனாவோ இல்லை மகாவிஷ்ணு நல்லவனாவோ இல்லை நான் மோசமானவனாவோ மகாவிஷ்ணு மோசமானவனோ இருந்துட்டு போட்டோம் இப்போ ரெண்டு பேர் இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன நடந்துற போகுது நான் ஒரு செய்தி சொல்கிறேன் அவர் ஒரு செய்தி சொல்கிறாரு அந்த செய்தி வந்து உங்களுக்கு தேவைப்படுது வாழ்வில் வந்து பொருத்தி பார்த்தா எனக்கு அதில் பயன்படுது அப்படின்னு சொன்னால் அவ்வளவுதான் வேலை முடிஞ்சது உங்களுக்கும் எனக்கோ இல்லை உங்களுக்கும் அவருக்கும் உள்ள பந்தம் அப்படிங்கிறது அவ்வளோ தான் நான் ஏதோ மூளையில் உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் அவர் ஏதோ உலகத்தில் ஒவ்வொரு மூளைக்கு போய் அவர் அவர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு உங்களுக்கும் எனக்கும் அவருக்கும் உள்ள பந்தம் அவ்வளோ தான் இதுதான் எல்லா இன்றைக்கி குருமார்கள்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய பந்தம் அவ்வளோதான் வேறு ஒரு பந்தமுமே கிடையாது ஏன்னா இப்போ நான் எல்லாம் விளாட்ன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லையா இப்போ இவ்வளோ நாள் மகாவிஷ்ணு வந்து எல்லாம் இன்றைக்கி வசைப்பாடை கூட செய்வாங்க அப்போ பாராட்டின பாராட்டல எங்கே போயிடும் அப்போ இவ்வளோ நேரம் அவர் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருப்பார்ல அதெல்லாம் விட்டுறீங்க இப்போ நீங்கள் ஆளை தான் பிடிச்சிக்கிறீங்க ஆள் முக்கியம் இல்லை இங்கே இங்கே ஆள் முக்கியமே கிடையாது ஆள் சொன்ன விஷயந்தான் முக்கியம் இப்போ நாளைக்கு நம்ம கிட்டத்தட்ட ஆயிரத்து செல்ற வீடியோ இருக்குது எது நெத்தில்தண்டமணி சேனலில் இந்த சேனலில் ஒரு ஒரு ஐநூறு செல்ற வீடியோக்கு மேலே போய்கிட்டு இருக்கு இப்போ நாளைக்கு என்றைக்காது ஒரு நாள் இப்போ நான் என்னை வந்து ஏதோ ஒரு அவதூறு சொல்கிறாங்கன்னு வச்சுக்குவோமே இல்லையா இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே நீங்கள் விட்டுருவீங்களா ஏன்னால் நான் எதையுமே நானாக சொல்லலை நான் எல்லாமே பெரியவர்களுடைய நோட்கள்லேருந்து எடுத்து அதை என்னுடைய புரிதலின் பேர் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் அப்போ உண்மையான யார் பெரியவங்க இப்போது இப்போ என் மேலே ஒரு கலங்கம் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய இந்த உடல் மேலே காலங்கம் அப்படிங்கிறது ஒன்று வந்ததுன்னா இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் விட்டுருவீங்களா அப்போ சொன்னது எல்லாம் நல்லதுன்னு இவ்வளோ நாள் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது என்ன ஆயிருக்கும் ஆளை பார்க்காதீங்க ஆள் இங்கே முக்கியம் கிடையாது வெளித்தோற்றம் உண்மை கிடையாது உள்ளுற என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் யாருக்கு என்ன தெரியும் உள்ளூரை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உங்களை பற்றி தெரியுமா உங்களுக்கு என்னை பற்றி தெரியுமா எதுவுமே தெரியாது இல்லை இது உள்ளுரை என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு எதுவுமே தெரியாது எதுக்கு இந்த தேவையில்லாத சண்டை இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் போயிட்டுருக்கே இதுதான் உண்மையான பிரச்சனையா அப்படின்னு சொல்லியா அது இன்றைக்கி யோசிச்சிங்களா உண்மையான பிரச்சனை தஞ்சாவூரில் ஒரு ஒரு பொண்ணை வந்து தொந்தரவு பண்ணியிருக்காங்க தெரியுமா ஆறு ஆறு பேர் அதில் ரெண்டு பேர் இன்னும் மேஜரே ஆகலை பதினாறு வயசுக்குள்ளே இருக்கவங்க அந்த பொண்ணுனுடைய நிலை என்ன போலீஸ் என்ன நடந்தது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் என்ன நடந்தது இதெல்லாம் இந்த நியூஸ் என்றைக்காவது பார்த்தீங்களா படிச்சிங்களா இது வந்து இந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆகும்பொழுதே அந்த இஷ்யூவும் வந்தது அப்போ ஏன் இந்த செய்தி மட்டும் யாருமே பேசலை ஏன் வெளியவே வரல ஏன் தேவையில்லாமல் இந்த ஒரு செய்தி வந்து இப்போ பாப்புலர் ஆகிட்டு இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இதுதான் முக்கியம் இது தெரியுமா தெரியாதா உங்கள் வீட்டு பிள்ளைக்கு இப்படி ஒன்று நடந்திருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு இது தெரியுமா தெரியாதா ஏன் எந்த யூடியூபரும் இதை பற்றி பேசவே இல்லை இப்போ பேசுகிறாங்க இன்றைக்கி நேற்று சாயங்காலம் ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்கு யாருனா இந்த அரசியல் பேசக்கூடிய ஒருத்தர் பேசியிருக்கார் ஏன் ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து பேசுகிறாங்க ஏன்னா இப்போ தான் அவர்களுக்கு தேவைப்படக்கூடியதற்கு ஏற்றார் போல் அரசியல் களம் பிடிக்குது அரசியல் பேசக்கூடியவர்களும் தன் லாபத்திற்காகவே இந்த த தலைப்பு மேலே கொண்டு வர்றாங்களே தவிர உண்மையாலுமே ஒரு நியாயம் பேசணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரல ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் யோசிங்க ஒரு ஒரு தனி மனுஷனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது அந்த தனி மனுஷனுடைய பிரச்சனை பேசுதற்குரியதான்னு முதல்ல பாருங்கள் இது ஒரு மேட்ரே கிடையாது இந்த இந்த ஒரு இஷ்யூ அப்படிங்கிறது ஒரு மேட்ரு கிடையாது உண்மையான பிரச்சனை வேறு ஒன்று இடத்துல இருக்குது அது அது முழுக்க மறைக்கிறது ஏன் மறைக்கிறாங்க ஏன் அந்த பிரச்சனை பெருசு வெளியவே வரல இது இது எங்கேயாவது யோசித்து பார்த்தீங்களா யாராவது முதல்ல யாருக்குமே நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது இப்படி ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இன்னும் இப்போ ஒரு காலையில் ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன் ஓஷோ அவர்களுடைய அந்த வீடியோ நிறைமணி சேனலில் போடும்போது ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஹிடன் மிஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓஷோனுடைய புக்கே இல்லையே த சீக்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லியா சீக்ரெட் ஆஃப் என்னமோ சொல்லிவிட்டு அந்த தலைப்பில் தானே ஒரு புக் இருக்குது நீங்கள் ஹிடன் மிஸ்ட்ரீஸ்ன்னு சொன்னீங்களா அப்படி ஒரு தலைப்பில் சும்மா நெட்டில் போய் ஹிடன் மிஸ்ட்ரீஸ் நடித்தா ஹிடன் மிஸ்ட்ரீஸ் பை ஓஷோன் வரும் இது பெரிய ஒரு இதே கிடையாது ஹிடன் மிஸ்ட்ரீஸ் நடித்தா பை ஓஷோனே அதுவே வரும் ஃபஸ்ட்டு லிங்கே அமேசான் லிங்க் தான் இருக்கும் ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் நானாக தேர்டுன்னு எனக்கு பதில் கிடச்சிரும் பண்ணுறதில்ல ஒரு அதுக்கு முன்னாடியே டபால்னு ஒரு கமெண்ட்டு ஏன் இந்த அவசரம் எதுக்கு இப்படி ஒரு குணம் அப்படிங்கிறதுக்கப்போ இப்போ நம்ம போடுற வீடியோவாகட்டும் இல்லை வேறு ஒரு குருமாராகட்டும் அவங்க போடக்கூடிய வீடியோ ஆகட்டும் இல்லை நேரடியாக ஒரு வகுப்புக்கு போயிருக்கீங்க இதெல்லாமே ஆகட்டும் அப்போ இதில் எல்லாமே அவங்கவுங்களுக்கு நல்ல ஒழுக்கம் அப்படிங்கிறது சொல்லி தந்திருப்பாங்க இல்லையா இப்போ நான் நம்மளை போல் வெறும் காணொலிகள் மட்டும் போடக்கூடிய குருமார்களும் உண்டு இல்லை நேரடியாக வகுப்பு எடுக்கக்கூடிய குருமார்கள் உண்டு அப்போ ஒரு வகுப்புகள் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு காணொளி போடுறதுக்கு முன்னாடியே அவங்க நிறைய நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க அப்போ அந்த நல்ல கருத்துக்கள் எல்லாமே நீங்கள் கவனிச்சுருப்பீங்கள்ல என்ன ஆச்சு அந்த நல்ல கருத்துக்கள் எல்லாமே அப்போ உங்கள்கிட்ட அது எதுவுமே வண்டைக்குள்ளே ஏறல அப்படி தானே இல்லை அதை நீங்கள் கேட்கறதோடு நிறுத்திட்டீங்க வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட்டே பண்ணவே இல்லை அப்படி தானே இருக்குது இதுதான் உண்மை இல்லையா இன்னும் அதே ஆத்திரம் இன்னும் அதே அவசரம் இன்னும் கருத்துக்கள் சொல்லுவதிலேயும் கருத்துக்கள் கேட்பதுலேயுமே தான் உங்களுடைய நாட்டம் இருக்குன்னா எங்கே இருக்கும் உங்களுடைய அண்மையின் முன்னேற்றம் இப்போ நம்ம சேனலோ இல்லை பிற ஆட்களினுடைய அந்த ஒரு உபதேசத்துக்கோ கேட்க போகிறீங்கன்னா அந்த வாங்கி உபதேசமெல்லாம் என்ன ஆச்சு முதல்ல பொங்கள்கிட்ட எதுக்கு போனீங்க நீங்கள் முதல்லங்க எதுக்கு முக்கி முக்கி வீடியோ கேட்டுருக்குறீங்க இ இது இது முதல்ல யோசிங்களேன் கொஞ்ச நாள் முன்னே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார் ஏதோ அவர் வந்து ரூபாய்க்கு மொபைல் வாங்கினார் டே டேட்டா போ டேட்டாக்கு காசு செலவு பண்ணுறாரு எதுக்கு அதாவது அவர் ஒன்று சொன்னார் நான் ஒன்று இல்லைங்க அது பண்ண முடியாதுன்னு மறுத்து சொன்னதுக்கு அவர் சொல்கிறார் இதெல்லாம் நான் பண்ணுறேன்ல அப்படின்ட்டு ஏன் தேவைக்காவா பண்ணுறீங்க மிக தேவைக்காக பண்ணுறீங்க என்னமோ இந்த வீடியோ பார்க்குறதுக்காக தான் மொபைல் வாங்கினதாகவும் டேட்டா போட்டதாகவும் அவர் பேசிக்கிட்டு இருக்கார் அவ்வளவுதான் புரிதல் இருக்குது நான் பெசை விட்டுட்டேன் ஒன்றும் இது கமெண்ட் எல்லாம் ஒன்றும் ரிப்ளை எல்லாம் போடல அவங்களுடைய புரிதல் அவ்வளோதான் இன்னும் அங்கே ஏதோ இருக்கிறாங்க மேலே வர்றதுக்கு ஒரு இதே இல்லை அப்போது என்ன பண்ணுறீங்க எதுக்கு இந்த வீடியோலாம் பார்க்குறீங்க அப்போது எதுக்கு இந்த நூட்கள்லாம் வாங்குறீங்க முக்கியமோக்கு நிறைய பேர் நூட்கள் வாங்குறீங்க எதுக்கு இந்த நோட்கள்லாம் வாங்குறீங்க எதுக்கு போய் ஒரு வகுப்புக்கு போகிறீங்க எதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்குறீங்க உங் நீங்கள் பண்ணுற ஒன்றுமே ஃபைனல்லாமல் இருக்குது இப்போ இந்த வீடியோ போடுறேன் இல்லையா இந்த வீடியோ நான் போடுற வீடியோவில் ஒன்று கூட நான் மறைச்சி வச்சு எதையுமே சொல்கிறதில்ல உங்களுக்கு என்ன சொல்கிறனோ அதே தான் நானும் பயிற்சி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இந்த வீடியோ போடுறதுனால எனக்கு வருமானம் வருதானே வருது நான் சோறு இங்கே இருக்குது நீங்களாங்க எனக்கு சம்பாரித்து கொடுக்க போகிறீங்க இல்லை நான் தான் ஏதாவது ஒன்று பண்ணிக்கணும் எனக்கு இது ஒரு அவன்யூ அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு வீடியோ மட்டும் போடுறோன்னு கேட்டால் இல்லை நான் ஒன்று கற்றுக்கிற விஷயத்தை நான் வந்து எனக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்து அது நல்லா வேலை செய்துங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் உணர்ந்ததுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ அதை சொல்லும் பொழுது எனக்கு என்ன அட்வான்டேஜ் நடக்குது தெரியுங்களா ஒரு விஷயத்தை எப்படி நம்ம கற்றுக்கணுன்னா முதல்ல நம்ம படிக்கணும் அப்புறம் ஆராயணும் பிறருக்கு சொல்லித்தரணும் சொல்லித்தரும் போது அவருக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு நம்ம பதில் சொல்லணும் இது நாலுமே இது ஒன்று ஒன்றுக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் வச்சுக்கோங்க இது நாலும் சேர்ந்தது தான் நூறு பெர்சன்ட் ஒரு ஒரு வித்தையும் முழுமையாக கற்றுக்கிறதுன்னு நான் இந்த நாலுமே பண்ணுறேன் இந்த நாலுமே நான் பண்ணுறேன் உங்களையும் அதை தான் பண்ண சொல்லி சொல்கிறேன் அப்போ நான் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டனோ நான் இன்னும் முழுமையான ஒரு இடத்துக்கு போகலை நான் இன்னும் சைவக்குறவர்களோ இல்லை சித்தர்களோ இல்லை ஒரு ஞானியரோ இல்லை நான் நான் ஒரு வா பாதையில் பயணிச்சிக்கிட்டு இருக்கேன் பயணிக்கும் பொழுது இது இப்படி இப்படி நடக்குதுங்க இது இதன் வழிதான் நான் வந்து முன்னாடி இப்படி இருந்தேன் இப்போ இப்படி இருக்கேன் உங்களுக்கும் இது பயன்படுத்திக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு போகிற பாதையில் அப்படியே ஒரு காணொலியை சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கேன் அப்போ எனக்கு ஒரு மாற்றம் வருதுன்னா அந்த மாற்றம் உங்களுக்கும் ஏற்படுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ இது இது யாருமே கேட்குறது இல்லை அப்படின்னு சொன்னால் நான் வீடியோ போடுறதை போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் ஏன்னா எனக்கு இது பிழைப்பேன் உங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது ஒன்று யோசிச்சு பாருங்கள் இவ்வளோ வீடியோ பார்க்குறீங்க அவர் சொன்ன மாதிரியே சரி இதுக்காகவே தான் மொபைல் வாங்கினதாகவும் இதுக்காகவே தான் டேட்டா போடுறதாகவும் அவர் சொன்னதாகவே வச்சுக்குவேன் அப்போ நீங்கள் செலவு பண்ண காசு பூரா வீண் அப்படி தானே இல்லையா எதை ஒன்றையும் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாம முயற்சி செஞ்சு எதாவது ஒன்று அதில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக இன்னும் இருக்குது அப்படிங்கிறத எதாவது படித்து பார்த்தோமா நான் என்னைக்காவது ஒரு நூல் ஒரு நூல் பற்றி சொல்கிறேன் அந்த நூலில் இருக்க செய்தி சொல்கிறேன்னா இந்த நூலில் இருந்து தான் சொல்கிறேன்னு சொல்லாமல் என்னைக்காவது இருந்துருக்கா சொல்லி தானே சொல்கிறேன் இந்த நூலில் தான் இருக்குங்க இந்த தலைப்புக்கு கீழே தான் இருக்குங்கன்னு சொல்லி தானே சொல்கிறேன் எத்தனை பேர் அதை வந்து தானாக எடுத்து படித்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டிங்க இல்லை கேட்பதோடு நிறுத்துறது இல்லாமல் அட்லீஸ்ட் சரி படிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு இல்லை கேட்கறத கேட்கறத வந்து நம் சுய ஆராய்ச்சி செஞ்சு அது இந்த சமுதாயத்தோடு சேர்ந்து இருக்கும்பொழுது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கும்பொழுது எனக்கு என்ன மாறுதல் நடக்குது அப்படின்னு சொல்லி என்ன என்றைக்காவது என்ன முயற்சி பண்ணீங்க முந்தான இது போட்ட வீடியோவில் பாருங்கள் ஒருத்தர் நான் எதையுமே டெலிட் பண்ணல அது அப்படியே வச்சுருக்கேன் இருக்கட்டும்னு விட்டுட்டேன் நான் சும்மா அதை அப்படியே விட்டேன் அதை கண்டுக்கல எனக்கு அது அதனால் எனக்கு என்ன போகுது நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு என்ன ஆக போகுது ஒன்றும் கிடையாது நீங்கள் என்னை நல்லவன்னு சொன்னாலும் சரி மோசம்னு சொன்னாலும் சரி எனக்கு ஒரு பாதிப்பும் இல்லை இதே தான் பிறகுருமார்களுக்கும் அவங்க நீங்கள் என்ன பேசுறீங்கன்னாலும் அதனால் அவர்களுக்கு ஒரு ப ஒரு கவலையும் கிடையாது சரிங்களா இது என்னென்னா நல்ல நிலையடைந்த ஞானியர்களுக்கு இதுதான் நிலமை நல்ல நிலையடைந்த ஞானியர்களுக்கு இதுதான் நிலமை மக்கள் வந்து தன் தேவை தான் தனக்குன்னு இருக்கக்கூடிய வரைக்கும் ஒருத்தனை யா எப்போ நல்லவன்னு சொன்னால் அவன் மூலமாக எனக்கு ஆதாயம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம நல்லவனு சொல்லுவோம் ஆதாயம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அப்போவே அவனை தூக்கி வீசிடுவோம் சோழர் சோழர் பண்ணலையா ராஜராஜ சோழர் பண்ணலையா அவரை வந்து பாராட்டி பேசினேன் அதே வாயிலெல்லாம் வந்து மோசமாக பேசலையா இல்லையா அதே போல் சித்தர்களையும் ரிஷிகளையும் முனிவர்களையும் ஞானியர்களையும் நம்ம மோசமாக பேசுறது இல்லையா அப்போது தனக்கு ஒரு தேவை நடந்ததுன்னா பாராட்டுவோம் தேவை நடக்கலைன்னு உடனே தூக்கி வீசிடுவோம் இது பொதுவான மக்களினுடைய குணம் இதை உணர்ந்த ஞானியர்கள் அவர்களுக்கு தாயுள்ளம் இருந்ததுனால தொடர்ந்து மக்கள் சரி பரவாயில்ல அவன் அப்படி தான் புரிஞ்சிருக்கா வருவான் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்து எடுத்து தந்துகிட்டே இருக்காங்க அப்போ எல்லாம் தெரிஞ்ச ஞானியர்களுக்கே அதுதான் நிலமை எனக்கோ இல்லை பிற இன்னைக்கு குருமார்கள்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கோ இந்த ஒரு நிலை வர்றதும் ஒன்றும் பெரிய ஒரு ஒரு இது கிடையாது அதனால் இதனுடைய உணர்தல் இருக்கக்கூடிய நிற காரணத்தினால நீங்கள் என்ன சொன்னாலும் ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உபதேசம் பண்ணக்கூடியவர்கள் எந்த பாதிப்புமே வராது பரவாயில்ல பேசிகிட்டு தான் இருப்பாங்க அதனால் என்ன அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க வேலை முடிஞ்சுது இப்போ அதனால் அவருக்கு பாதிப்பு கிடையாது யாருக்குமே பாதிப்பு கிடையாது யாருக்கு பாதிப்பு இதை தொடர்ந்து இப்படி உள்ள கருவீட்டு கருவிட்டு கருவிட்டு பதில் போட்டுக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு தான் பாதிப்பு ஏன் நீங்கள் எந்த கேட்ட கட்ட எந்த கற்ற எந்த விஷயத்தையுமே நீங்கள் உங்களுக்கு இல்லை இம்ப்ளிமெண்ட்டே பண்ணிக்கலேன்னு அர்த்தம் இதுதான் உண்மை ஸோ பாதிப்பு உண்மையிலுமே யாருக்கு அவனுக்கு தான் பாதிப்பு ஸோ அதனால் இந்த மீடியா தான் உண்மை இந்த மீடியா தான் உலகம் நான் இதெல்லாம் வீடியோ போடுறதெல்லாம் உண்மை அதுதான் அப்படியே நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கீங்கன்னா உங்களை யாருமே காப்பாற்ற முடியாது உங்களுடைய பிறவி உயர்த்தனம் அவ்வளோதான் இது ஒன்றுத்துக்கும் பயனற்ற ஒரு பிறவியாக நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த உலகம் இன்னைக்கு ரொம்ப மோசமான ஒரு சூழலில் இருக்குது இது இந்த மோசமான சூழலில் நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் திணிக்கப்படுது விதைக்கப்படுது அதை தான் உண்மைன்னு நம்பிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்ருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ அதனால் இதெல்லாத்தையும் விட்டு போட்டு மன அமைதிக்கு உண்டான வழியை பாருங்கள் யார் நல்லவர் கெட்டவர் அப்படிங்கிறத ஒட்டுருங்க அங்கேருந்து என்ன செய்தி வருதுன்னு மட்டும் பாருங்கள் உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கங்க தேவையில்லாத உட்ருங்க தேவையானதை எடுத்துக்கிட்டீங்கல்ல சுய ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் அது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சுதுன்னா முடிஞ்சால் நீங்கள் சொல்லிக் கொடுங்க இல்லைன்னா இந்த பாரு அங்கே சொன்னாங்க அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோ எனக்கு மாற்றம் வந்தது இந்த இதுதான் தான் இந்த வீடியோ லிங்க்கு இல்லை இது தான் இந்த கிளாஸு அங்கே போனேன்னா அது நல்ல மாற்றம் நடக்குயா அவரை உட்ரு அவரை அவரை பற்றின ஒரு செல்ஃப் பயோ வந்து உனக்கு தேவையில்லை அதில் இந்த செய்திகளில் இருந்தது எனக்கு ஒவ்வொரு எனக்கு விருப்பம் இல்லை ஆனால் உனக்கு அது முன்னாடியே சொல்லிடுறேன் நீ அந்த கருத்தோடு அங்கே போகாத இந்த கருத்தை அங்கேருந்து வாங்கிட்டு வரும் உனக்கு தேவையானது மட்டும் எடுத்துகிட்டு வந்துக்கும் இதை சொல்கிறதோடு விட்டுருங்க நீங்கள் எதுக்கு யாரோ ஒருத்தர் மேலே ஒரு பாண்டு கிரியேட் பண்ணிக்குவீங்க யாரோ ஒருத்தரோட ஒப்பீனியன் உங்களுக்கு எதுக்கு அப்போ உங்களுடைய இடமே அந்த இடத்துல இல்லாமல் போயிடுது உங் நீங்கிற ஐடென்டிட்டி நீங்கள் தொலைச்சிடுறீங்க நீங்கிற ஐடென்டிட்டியை நீங்கள் எதை வச்சுக்கிறீங்களோ உங்களுடைய அகம்பாவத்தை தான் வச்சுக்கிறீங்க இந்த அகம்பாவம் உங்களையவே அழிச்சிக்கிட்டு இருக்குது அதுவே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ அதனால் இந்த அனாவசியமான பேச்சுக்கள் எல்லாத்தையும் விட்டு போட்டு நேரடியாக உங்கள் போல பண்ணுமோ அதை மட்டும் பார்க்க போங்க இவ்வளோதான் சரியா ஸோ இது சொல்கிறக்காக தான் இந்த ஒரு பதிவு எத்தனை பேர் பார்ப்பீங்க நான் சொல்கிறது எத்தனை பேர் புரிஞ்சுக்குவீங்கன்னு எனக்கு தெரியல நான் சொல்கிறது சொல்லிட்டேன் எடுத்துக்கிறது உங்களுடைய கையில் இருக்குது ஸோ நாளைக்கு யாராவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் திறந்த நிதனங்கள் நான் உங்கள் நினைத்துல தண்டப்பானே நன்றி